வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு இருந்தார் ஆல் இன் ஒன் கம்ப்யூட்டர். இது வந்து ஒரு டெஸ்க்டாப்பும் கிடையாது, லேப்டாப்பும் கிடையாது, இரண்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு வித்தியாசமான ஒரு கம்ப்யூட்டர் மாடல். இது ரொம்ப நாளாக இருக்குது, ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இசுஸ்லேருந்து வந்திருக்க ஒரு புதிய ஆல் இன் ஒன் கம்ப்யூட்டர். ஸோ இந்த கம்ப்யூட்டர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸ் பேக்கேஜிங்கில் இந்த இசுஸ்னுடைய ஆல் இன் ஒன் கம்ப்யூட்டர் வருது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற மாடல் பார்த்திங்க அப்படின்னா V241. இது தவிர்த்து V222 அப்படின்னு ஒரு மாடல் இருக்குது, அதனுடைய ஆரம்ப விலை 26,000 ரூபா. இப்போது இந்த பாக்ஸுக்குள்ளே இந்த ஒரு பெரிய ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்ப்யூட்டர் தவிர எக்ஸ்ட்ரா ஒரு சிபியூ டவர் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, வெறும்னா இந்த மானிட்டர் மட்டும்தான். இந்த மானிட்டர் தான் கம்ப்யூட்டரே. ஆனால் இதை கம்ப்யூட்டர் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்வலாக லேப்டாப்பில் ஒரு கீபோர்டு அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு வெறும் மானிட்டர் அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஒரு வயர்லெஸ் கீபோர்ட் மற்றும் ஒரு மவுஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதை பவர் பண்ணுறதுக்காக ஒரு 90 வாட் அடாப்டர் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆல் இன் ஒன் கம்ப்யூட்டர் AIO அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆல் இன் ஒன் கம்ப்யூட்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பின்புறத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு பிளாக் டெஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஆல் இன் ஒன் கம்ப்யூட்டர் 2 கலரில் அவைலபிளாக இருக்குது. கோல்டு கலர் அப்படிங்கிறதுனால பின்புறத்தில் உங்களுக்கு பிளாக் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. சில்வர் கலர் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா பின்புறத்தில் உங்களுக்கு ஒயிட் ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க. பின்புறத்தில் அந்த லோகோ தவிர எல்லா போர்ட்ஸுமே கொடுத்துருக்காங்க. என்னென்ன போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 USB 3.2 போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு HDMI-in போர்ட், அப்புறம் ஒரு HDMI-out போர்ட்னு கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு பவர் போர்ட் கொடுத்துருக்காங்க. பின்புறத்தில் பவர் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக பட்டனும் இருக்குது. இந்த கம்ப்யூட்டரை கீழ் நோக்கி பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்புட் சோர்ஸ் நீங்கள் மாற்றிக்கலாம். அப்புறம் 3.5 mm ஆடியோ ஜாக், அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு USB டைப்பியை போட்டும் கீழே கொடுத்துருக்காங்க. இது ஒரு டெஸ்க்டாப் அப்படிங்கிறதுனால இதை வந்து உங்களுக்கு சேஃபாக நீங்கள் வைக்கணுங்கிற கென்சிங்டன் லாக் மூலமாக லாக் பண்ணுறதுக்காக கீழே ஒரு கென்சிங்டன் லாக்குக்கான சாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த என்டையர் மானிட்டர் கம்ப்யூட்டரே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டில் அவங்க ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாண்டில் ஃபிட் பண்ண கம்ப்யூட்டரை ஓரளவுக்கு முன்னாடியும் பின்னாடி இங்கே டில்ட் பண்ணிக்கலாம், ஹைட் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, பட் ஆங்கிளை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு ஆல் இன் ஒன் கம்ப்யூட்டர். ஆனால் சில நேரம் இந்த கம்ப்யூட்டரை நம்ம ஒரு மானிட்டராக யூஸ் பண்ணால் என்ன, சில பேருக்கு வந்து ஒரு எக்ஸ்டர்னல் இன்னொரு லேப்டாப் வச்சுருப்பாங்க, ஸோ அதை கனெக்ட் பண்ணி இது ஒரு மானிட்டராக யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை வந்து இதை ஒன்று கம்ப்யூட்டர் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ ஒரு பின்னாடி ஒரு ஃபயர் ஸ்டிக்கோ இல்லை ஒரு ஆண்ட்ராய்ட் டிவியோ கனெக்ட் பண்ணி இதை வந்து ஒரு டிவியாக யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. இல்லை ஒரு சேட்டலைட் கேபிள் டிவியை கூட கனெக்ட் பண்ணி டிவியாக யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இதில் இருக்குது. அதுக்காக பின்புறத்தில் HDMI இன்போர்ட் கொடுக்கு பார்த்தீங்களா, அதில் அந்த டிவைஸை நீங்கள் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா கீழ்ப்புறத்தில் இருக்கிற அந்த இன்புட் சோர்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் மோடில் இருந்து எக்ஸ்டர்னல் மானிட்டர் மோடுக்கு இது ஸ்விட்ச் ஆகிக்கும். ஆல் இன் ஒன் கம்ப்யூட்டரில் இது ஒரு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சராக இருக்கும். முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே உங்களுக்கு இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற மாடல் 24-inch மாடலுங்கிறதுனால பெரிய டிஸ்பிளே உங்களுக்கு கிடைக்குது. இந்த டிஸ்பிளே ஒரு ஃபுல் எச்டி பேனல் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்க்கறதுக்கு ரொம்பவே பிரைட்டான கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. வியூவிங் ஆங்கிள்ஸுமே நல்லா இருக்குது. டிஸ்பிளேயை சுற்றி இருக்கிற அந்த 3 சைடில் இருக்கிற பெசல்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறதே தெரியாத அளவுக்கு ஒரு ஸ்லிம்மான பெசல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபியூச்சரிஸ்டாகவும் அழகாகவும் இருக்குது. இந்த டிஸ்பிளேயுடைய கீழ்ப்புறத்தில் ஒரு பெரிய ஒரு பட்டை இருக்குது. அந்த பட்டைக்குள்ள ஸ்பீக்கர்ஸ் மட்டும் இல்லை, ஒரு 720p வெப் கேமரா கொடுத்துருக்காங்க, மைக் கூட சேர்த்து. இந்த வெப் கேமராடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஓகே, 720p வெப் கேமரா கீழ் நோக்கி வச்சுருக்காங்க. இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் பேசுகிறப்போ உங்களுக்கு கண்ணை பார்த்து பேசாமல் மேலே எங்கேயோ பார்த்து பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதே நேரத்தில் இப்போ சம்மர் சீசன், இப்போ ஃபேனெல்லாம் அமுத்திட்டு பேச முடியாது. ஃபேனெல்லாம் ஆன் பண்ணிவிட்டு நம்ம மீட்டிங்லாம் ஒரு 1 hour 2 hours பேசிகிட்டு இருப்போம், அப்போ ஃபேனெல்லாம் அமுத்திட்டு பேச முடியாது பாருங்கள். ஸோ அதனால் நாய்ஸ் கேன்சலிங் ஓரளவுக்கு சுமாராக தான், நாய்ஸ் சுத்தமாகவே சுத்தரவே இல்லைன்னு சொல்லணும். டப்பாக்குள்ளேருந்து பேசுகிற மாதிரி ஒரு சவுண்டு குவாலிட்டியும் எனக்கு தெரியுது. பட் வீடியோனுடைய குவாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஓகே, சுமாராக இருக்குது. இது ஒரு வெப் கான்ஃபரன்ஸுக்கு ஓகேயான ஒரு குவாலிட்டியாக இருக்கும். வெப் கேமரா மற்றும் மைக்கினுடைய குவாலிட்டி சுமாராக தான் இருக்குது. அதே மாதிரி ஸ்பீக்கர்னுடைய குவாலிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு லவுடான ஸ்பீக்கர் கிடையாது. ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னு வச்சு பார்க்குறப்போ அதுலேருந்து ஒரு 2 அடி ஒரு 1.5 அடி தள்ளி உட்காந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ இந்த ஸ்பீக்கர் போதுமான ஸ்பீக்கராக இருக்கும். ஆனால் இதை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மல்டிமீடியா சிஸ்டமாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இதை விட லவுடான ஸ்பீக்கர் உங்களுக்கு தேவைப்படும். ஆனால் பிரச்சனை இல்லை, இதை வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கரில் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த கம்ப்யூட்டரை பயன்படுத்துறதுக்காக ஒரு வயர்லெஸ் கீபோர்டு மற்றும் மவுஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த வயர்லெஸ் கீபோர்டு மற்றும் மவுஸினுடைய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆவரேஜாக இருக்குது. மவுஸினுடைய தரம் ரொம்ப ஒரு சீப்பான மவுஸ் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது.
அந்த பிளாஸ்டிக்னுடைய ஃபீல் மட்டும் இல்லை, அதை யூஸ் பண்ணுறதுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டான மவுஸ் மாதிரி எனக்கு தெரியல. அதே மாதிரி கீபோர்டுடைய டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தோம்னா கீ ட்ராவல்னால் ரொம்ப ஹார்டாக இருக்குது. பெரிய ஃபுல் சைஸ் கீபோர்டாக இருந்தாலும் இதை யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு நல்ல குவாலிட்டி மவுஸ் மற்றும் கீபோர்டு நீங்கள் வாங்கி கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கம்ப்யூட்டர்னுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ என்கிட்ட இருக்கிற மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா V241. இது வந்து இன்டெல் i5 11th ஜென்ரேஷன் ப்ராசஸரில் ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர். அது கிராஃபிக்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இன்டெல்னுடைய ஐரிஸ் எக்ஸி 11th ஜென்ரேஷன் கிராஃபிக்ஸ் இன்டகிரேட்டராக கொடுத்துருக்காங்க. 8GBக்கான ரேம் இருக்குது, 256GB SSD மற்றும் 1TBக்கான ஹார்ட் டிஸ்க்கும் உள்ளக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சா கூட ஈஸியாக அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஆனால் அடிஷ்னலாக கிராஃபிக்ஸ் கார்டு போட முடியாது, ப்ராசஸர் மதர் போர்டு இதெல்லாம் நீங்கள் மாற்ற முடியாது. இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்காக பெஞ்ச் மார்க் ஸ்கோர்ஸ் எல்லாமே ரன் பண்ணி பார்த்ததில் என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா, இது வந்து ஒரு அபவ் ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷனாக இருக்குது. தாராளமாக ஒரு வீட்டு தேவைக்கோ ஒரு ஆஃபீஸ் தேவைக்கோ இந்த ஆல் இன் ஒன் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணலாம். பட் ஒரு ரெகுலர் லேப்டாப் நீங்கள் பார்க்குற மாதிரி இதில் வந்து வைஃபைக்கான சப்போர்ட் இருக்குது, ப்ளூடூத்துக்கான சப்போர்ட் இருக்குது. ஆனால் லேப்டாப்னுடைய வெயிட்டெல்லாம் பார்த்தோம்னா மேக்ஸிமம் ஒரு 2-2.5 kgக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும். இதோடைய வெயிட் பார்த்தோம்னா மொத்தமாக ஒரு 5 kg வருது. பொதுவாக ஒரு வீட்டில் வச்சு ஒரு 4-5 பேர் இருக்கிற ஒரு வீட்டில் எல்லாருக்கும் காமனாக ஒரு கம்ப்யூட்டர் வேணும் அப்படிங்கிறப்போ லேப்டாப் வாங்கலாமா இல்லை டெஸ்க்டாப் வாங்கலாமா அப்படிங்கிற யோசனையில் இருக்கிறவங்க அந்த கம்ப்யூட்டர் வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போகாது, வீட்டுக்குள்ளே தான் இருக்க போகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சின்ன இடத்துக்குள்ளேயே ஒரு ஃபுல் ஃப்ளெஷ் கம்ப்யூட்டர் நீங்கள் வைக்கணும் அப்படின்னா இந்த AIO ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும். எல்லா விதமான ப்ரைஸ் ரேஞ்சிலையும் இது அவைலபிளாக இருக்குது. பேசிக் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 26,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அது வந்து இன்டெல் செலிரானர் ஆகக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர். இன்டெல் செலிரான்லாம் இப்போ யாரும் வாங்காதீங்க. நீங்கள் வாங்கணும் நினச்சிங்கன்னா மினிமம் இன்டெல் i3 நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதுலேயுமே நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய மெமரி மற்றும் ரேம் வேரியண்ட்டை பொறுத்து விலை மாறும். இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, இதில் வந்து இன்டர்னல் பவர் பேக்கப் கிடையாது. பவர் கட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிற விஷயம் அப்படியே க்ளோஸ் ஆயிரும். ஸோ இதை கண்டிப்பாக ஒரு யூபிஎஸ்ல கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ பொதுவாக ஒரு வீட்லேயோ இல்லை ஒரு சின்ன கடையிலையோ ஒரு பெட்டரான ஒரு கம்ப்யூட்டர் வேணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஏசுஸ்னுடைய ஆல் இன் ஒன் கம்ப்யூட்டர் ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும். இது வாங்குறதுக்கான லிங்க் மற்றும் விலை விவரங்கள் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் விட்டுருக்கேன், கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாரதம். நன்றி, வணக்கம்.